கதம்பம் சேனல் நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். மகாபாரதத்தில் நம்ம பல கதைகளை பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். இந்த காணொளி மூலமாக சொல்லப்படாத ஒரு கதையை வந்து பார்க்கணுன்னு என்னோட ஆசைங்க. ஆமாங்க, இந்த கதையில் பல கேள்விகளுக்கு பதில் இருக்குங்க. ஏன் கிருஷ்ண அவதாரம் மட்டும் மேன்மையாக பேசப்படுறது? மற்ற அவதாரங்களை விட கிருஷ்ண அவதாரம் ஒரு தனி சிறப்பு பெற்றிருக்கு, ஏன் அப்படின்ற கேள்விக்கு இந்த காணொளியில் பதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, கிருஷ்ணரையும் சிவனியும் ஒரே மந்திரத்தில் கூப்பிடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இந்த காணொளியில் பதில் இருக்குங்க. சரிங்க, கதைக்குள்ளே போவோம். மகாபாரத போர் முடிஞ்சிடுச்சு, தர்மரும் வந்து அரசாட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னன்னா, காந்தாரி வந்து கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் கொடுத்துட்றாங்க. என்ன சாபம்னு சொன்னன்னா, எந்த குலத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னோட குலம் இந்த மகாபாரதத்தை போரில் வந்து பங்கேற்காது, அதேமாதிரி நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு நீ சபதம் எடுத்தியோ, அந்த குலம் மொத்தமாக உன் கண் முன்னாடி அழியிறத பார்க்கணும் அப்படின்ற சாபத்தை வந்து கொடுத்துட்றாங்க. அந்த சாபத்தையும் கிருஷ்ணர் ஏற்றுக்கிறாரு. அதே மாதிரியாக காலம் கடக்க கடக்க அந்த சாபம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. தன்னோட குலம் தன் கண் முன்னாடி வந்து அழியிறத பார்க்குற, தன் குலத்தில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களே கொண்டுக்கிறத இவர் பார்க்குறார். இதை பார்த்த உடனே மன வேதனை தாங்க முடியாமல் அர்ஜுனனை கூப்பிடுறார். கூப்பிட்டு, இங்கே இருக்கிற பெண்கள் குழந்தைகளை வந்து காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு, இந்த குலத்தை காப்பாற்றி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு மன வலி தாங்க முடியாமல் வனவாசத்துக்கு புறப்படுறார். இதுலேருந்து நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொன்னேன்னா, கடவுளே மனித பிறவி எடுத்தன்னா அந்த வலி மன வலின்ற ஒரு கட்டத்தை தாண்டி தான் வரணுங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல மனவழிகளை தாண்டி வருவோம். கடவுளை பார்த்து இந்த கஷ்டத்தை எதுக்கு எனக்கு ஏன் கொடுக்குற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் ஒவ்வொரு கஷ்டத்தை நம்ம வந்து கடக்கும்போது தான் ஒரு மேன்மையான ஒரு விஷயம் நடக்கும். அந்த மாதிரியே கிருஷ்ணருக்கும் ஒரு மேன்மையான விஷயம் நடந்ததுங்க. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம மதத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா எந்த கடவுளாக இருந்தாலும் மனிதனாக பிறந்தாருன்னா அவர் ஒரு மன வழியை கடந்து தான் வரணும். அது கடந்தக்கப்புறந்தான் மேன்மையை அடையிற மாதிரியாக கதைகள் இருக்கும். அதுதான் இயற்கை நியதி, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன ஆகுதுன்னா, இவருக்கு மனவிருத்தி வந்துருச்சு, வனவாசம் போகிறாரு. போகிற இடத்துல இவரால் மன வேதனையை சமாளிக்க முடியல. சரி, தவம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் நோக்கி தவம் புரிகிறாரு கிருஷ்ணர். நாட்கள் ஓடுது. அந்த தவத்தை பார்த்து ஈஸ்வரருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. கிருஷ்ணர் முன்னாடி வந்து, கிருஷ்ணா உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து, நானே மன வேதனை தாங்க முடியாமல் உன்னை தவம் புரிஞ்சப்பா, வேற எதுவும் தேவையில்லை, எனக்கு வந்து இந்த உலகத்திலேருந்து என் கடமையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணுன்ற நோக்கத்தில் இருக்கேன், இப்போ வந்து எனக்கு என்ன வர வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் வந்து ஈஸ்வரனை பார்த்து சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லைப்பா, என்னை நோக்கி வந்து தவம் புரிஞ்சிட்ட, நான் வந்து ஏதாவது உனக்கு வரம் கொடுத்தே ஆகணும், நான் உனக்கு வரம் கொடுக்காம போக முடியாது அப்படின்ன உடனே கிருஷ்ணர் வந்து, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்றதுல தெளிவாக இருந்தார். சரி, ஈஸ்வரன் பார்த்தாரு, நம்ம வரம் கொடுக்காம இங்கேருந்து கிளம்ப முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு வரத்தை கொடுக்குறார். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து தன்னுடைய ஒரு நாமாவளியை கிருஷ்ணருக்கு கொடுக்குறார். அது என்ன நாமாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரனோட நாமாவளியில் ஒரு நாமாவளி வரும், விஸ்வேஸ்வராய நமஹம், ஓம் விஸ்வேஸ்வராய நமஹம் அப்படின்ற நாமாவளியை கிருஷ்ணருக்கும் ஈசன் வந்து கொடுக்குறார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரர் ஓம் விஸ்வேஸ்வராய நமஹான்னு சொல்லும் பொழுது அந்த மந்திரம் வந்து கிருஷ்ணருக்கும் போய் சேரும், அதே சமயம் ஈஸ்வரனையும் போய் சேரும். விஸ்வேஸ்வரன் அப்படின்னா என்ன பொருளுங்க, இந்த ஜகத்தினை காப்பவன் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து இந்த ஜகத்தினை காப்பவராக இருந்திருக்கார். அதனால வந்து அவருக்கு விஸ்வேஸ்வரன்ற பட்டத்தை ஈஸ்வரன் வந்து கொடுக்குறார். சனீஸ்வரன் பாவம் ஈஸ்வர பட்டத்தை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். இவர் என்னென்னா ஒரு மகாபாரத போரை பண்ணிட்டு ஒரு சாபத்தை வாங்கிட்டு தபம் இருந்து வாங்கிட்டார். ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வரத்தை தரார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாராயணர் எடுத்த அவதாரத்திலேயே கிருஷ்ணாவதாரம் தான் சிறப்பாக பேசப்படும்ன்ற அந்த வரம், அந்த வரத்தையும் ஈஸ்வரர் வந்து கிருஷ்ணருக்கு தரார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவதாரம் ரொம்ப பெருமையாக பேசப்படுறது. இந்த கதை சொல்லப்படாத கதையாக இருக்குல்லங்க,
அப்படி இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரியே வந்து மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே வந்து உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.